வணக்கம் மக்களே, நான் தாங்க ப்ளூ கேமர் தமிழன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பகடி விஷயன் சீசன் டூ எபிசோட் ஃபோர் தான் மக்களே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பண்ணால் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விதரு என்டர் ட்ராகனு ரெண்டு பேர் கதையை வந்து பண்ணால் முடிக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாட்டர்டே, அதை நீங்கள் எண்டிங்கில் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல்லைக்கு நல்லத்தி யாரில் போட்டுருங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போ தான் வரும். ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் வந்து பின்னா வந்து நெதர் ஃபோர்ட்ரஸில் வந்து பின்னா விதர் ஸ்கெல்டன் ஸ்கல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து பின்னா மூணே மூணு விதர் ஸ்கெல்டன் ஸ்கல்ஸ் தான் வேணும், ஐ மீன் ரெண்டு தான் வேணும். பட் ஆனால் வந்து என்னாச்சுன்னா, இந்த இடத்துல மூணு பேர் நின்றுக்கிட்டு இருந்தானுங்க, இல்லை நாலு பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நாலு விதர் ஸ்கெல்டன் ஸ்கல். ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நாலு பேர் நின்றுக்கிட்டு இருந்தானுங்க, நாலு பேரையுமே அடித்தேன், நாலு விதர் ஸ்கெல்டன் ஸ்கல் கிடச்சிருச்சு. இல்லை இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்ல முடியலையே, எப்படி எப்படி நாலு பேர் எனக்கு வந்து பண்ணால் கிடைக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் நான் வந்து பண்ணால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், பட் ஆனால் ஒரு வித ஸ்கெல்டன் ஸ்கல் கூட கிடைக்கல. பட் ஆனால் வந்து நான் வந்து பின்னா கேமராவை ஆஃப் பண்ணிட்டு சரி, நம்ம கிடச்சதுக்கப்புறமா வந்து பின்னா உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்தா, அதுக்கப்புறம் டேரெக்டாக என்கிட்ட வந்து பின்னா ஆறு வித ஸ்கெல்டன் ஸ்கல்ஸாக இருந்தது, டேரெக்டாக நாலாக மாறிடுச்சு. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா, நாலு பேருமே, இது எவ்வளோ ரேர்னு மட்டும் நினச்சி பாருங்க, நாலு வித ஸ்கெல்டன் ஸ்கல்ஸ் இருக்குது, நாலு வித ஸ்கெல்டன் இருந்தானுங்க, அவன் நினச்சா நாலு வித ஸ்கெல்டன் ஸ்கல் கிடச்சிருக்குது. அதாவது நாலு பேருமே அடித்தா, இது யாராச்சும் நம்புவாங்களே? இல்லை இல்லை, நான் உண்மையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஸோ நாலு பேர் இருந்தானுங்க, நாலு பேருமே அடித்தேன், நாலு பேர்கிட்ட இருந்தும் ஸ்கல் கிடச்சிருக்கு. நான் எந்தளவுக்கு லக்கின்னு நினச்சி பாருங்கப்போ. சரி, நம்ம அந்த மேட்டர்லேருந்து வெளியில் வரலாம், ரொம்ப நேரமாக அதே தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்டியன் ரெமனன்ஸ்க்கு வந்து பின்னா வந்து கோல்டை திருடிட்டு போகலாம், ஐ மீன் கோல்டை பாரோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னா வந்திருக்கிறேன். இப்போ வந்து பண்ணால் எல்லா கோல்டையும் எடுத்தாச்சு, இந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிடலாம், இல்லைனா பிகில் பண்ணிடலாம், நம்மளே போட்டுருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து வேணால் நம்ம நம்மளோட என்ட்ரஸ் செஸ்ட் வந்து பண்ணால் கிராஃப்ட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஆனால் உங்களால் வந்து பின்னா என்ட்ரஸ் செஸ்ட் வந்து பண்ணால் வந்து எண்டர் ட்ராகனை கில் பண்ணாமே கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறையா பேர் கேட்டிங்க என்கிட்ட, எப்படி ப்ரோ என்ட்ரஸ் செஸ்ட் கிராஃப்ட் பண்ணிங்கன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பின்னா ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து எட்டு ஒப்சிடின், ஐ மீன் ஒப்சிரின், ஓபிசிரின், அதுக்கப்புறம் வந்து பின்னா வந்து அது பேர் என்னப்பா, ஐயோ மறந்து போச்சே, ஐ ஆஃப் என்ட்ரி. ஸோ அது வந்து பார்த்தினா இது பண்ணிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி செஸ்ட் கிடச்சிரும். ஸோ பற்றி நம்மளுடைய பூட்ஸை நம்ம வந்து பண்ணால் மேக்ஸ் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பூட்ஸை மட்டும் மேக்ஸ் அவுட் பண்ணுவோன்ட்டு. ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான என்சான்மெண்ட்ஸை போடணும். ஸோ ஒன்று மாறினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் போய் இன்னொரு சோல் ஸ்பீட் த்ரீ புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேஸ்டின் ரொமண்ட்ருக்கே போனது. பட் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாலு கோல்டு கொடுத்தேன், நாலு கோல்லையே தண்டானுங்க. இதை முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு தான் பேஸ்டர் ஃபோரண்ட்டை கண்டுபிடிச்சி அங்கே வரைக்கும் போக போகிறோங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா புக்குமே இந்த இடத்துல வந்து பண்ணால் இருக்குது. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணால் வந்து ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஓபி பூட்ஸ் வந்து பண்ணால் கிடச்சிரும். ஸோ அந்த ஓபி பூட்ஸ் வச்சு தான் நம்மளுடைய விதரு அண்ட் தென் என்ற ட்ராகன் ரெண்டு பேருமே வந்து பண்ணால் பீட் பண்ண போகிறோம். பட் ஆனால் வந்து அதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்பி ஏற்றுறதுக்கு வந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணால் வந்து இந்த ஒரு ஸ்பானர், ஐ மீன் ஒரு ஸ்கெல்டன்ஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில்லேஜுக்கு அடியிலே இருந்து. ஸோ இதே நம்ம யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானர் எக்ஸ்பி ஃபார்மாகவே மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ கண்ணு தெரிய மாட்டேங்குது, டார்ச்சு டார்ச்சு, ஆ ஓகே இங்கே வச்சிடலாம். ஸோ இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன நடக்குது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இந்த ஸ்கெல்டன்ஸ்லாம் ஸ்பான் ஆகிறானுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இவங்களாம் அடிச்சடிச்சு எக்ஸ்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணேன். ஸோ ஒரு சில டைம் வந்து பண்ணால் வந்து ஸ்கெல்டன்ஸ்லாம் ஸ்டக் ஆகிக்கிறானுங்க, சொன்னால அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட எக்ஸ்பி வந்து பண்ணால் இல்லை வந்து கிடச்சிது. ஸோ அதை வச்சு வந்து வேணால் நம்மளுடைய ஓபி பூட்ஸ் ஒரு வழியாக வந்து பண்ணால் வந்து நம்மளுடைய ஃபுல் ஆர்மருக்கும் வந்து பண்ணால் வந்து வேறு லெவல் எம்சான்மெண்ட்ஸ் வந்து பண்ணால் போட்டாச்சு. இதை ரீநேம் பண்ண முடியுமா? சரி, அதை நம்ம வேணால் நம்ம இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்பி இல்லைன்னு இல்லை, அது இன்னொரு விஷயம், நான் அது எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபெதர் ஃபாலிங் ஃபோரை மட்டும் போட்டோன்னா ஃபுல் மேக்ஸ் அவுட் பூட்ஸ். எஸ் எஸ் ஃபைனலி ஃபைனலி ஃபுல் மேக்ஸ் அவுட் பூட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் வேறு லெவல் என்டர்டெயின்மென்ட்ஸோட இருக்குது. ஸோ வந்து பண்ணால் சோல் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ மை காட், எவ்வளோ நாளாச்சு சோல் ஸ்பீடை பார்த்து, இங்கே பாருங்கள் சும்மா சர்ன்னு போகலாம். கிட்டத்தட்ட வந்து பின்னா வந்து ஒரு டூ மந்த்ஸாக சோல் ஸ்பீடே பார்க்கல. அதே மாதிரி நம்ம வந்து தான் வில்லேஜ் ரவுட் போஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓல்டு நண்பர், நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள், நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபர்னஸ், ஃபஸ்ட்டு பெட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணால் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து பின்னா வந்து
ஒரு ரீச் பண்ண மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பில்லேஜர் அவுட் போஸ்ட் வந்து ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 700 பிளாக் தாண்டி நான் இங்கே வந்திருக்கேன். எவனாச்சும் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறானுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் அவனுங்க பாட்டுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறேன். டே போலாடே ரயில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரயில் வழியாக நம்மளுக்கு ஏகப்பட்ட டோட்டம்ஸ் வந்து மாதிரி கிடைக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக டோட்டம்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ பொதுக்கு வந்து நம்ம வந்து இந்த செஸ்ட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டே 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 இருடே இருடே இருடா இருடா நான் எது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுறேன்டா இருடா. இன்னும் ஒன்றுமே இல்லை. சரி, கோட்டான் வேணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லு. ஸோ வேறு எதுவும் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலையை வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆலையை நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் கழித்து ரெஸ்க்யூ பண்ணிடலாம். ரெஸ்க்யூ பண்ண முடியாது சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிங்க் ஷிப்பு நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரைடு நடக்கிற டைம்ல ஏன்னா அதெல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நல்லது வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்றேன். பிகாஸ் வந்து நான் வந்து இதுக்கு மேலே மியூசிக் போட்டால் இல்லை டென்ஷன் ஆகி போயிருவீங்க. ஸோ இன்டென்ஸ் பேட்டில் மாதிரி போகணும்னு பார்த்தா ஃபன்னி பேட்டில் மாதிரி போயிட்டு இருக்குது. நான் அசால்ட்டாக போட்டு எல்லோரும் அடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே வந்து நான் ஒரு 5 ரைடு பக்கம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வரதற்கான் ஸோ இவனை போட்டுட்டோன்னா ஃபைனல் ரைடுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல. ஸோ இதான் ஃபைனல் ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல விண்டிகேட்டரில் இருந்தானுங்க. ஸோ அவங்களாம் போட்டுட்டு அதான் ஃபைனல் ரைடு. ஸோ அதை முடிச்சு அதுக்கப்புறம் வில்லேஜுக்கு வந்து எக்ஸ்பி ஏற்றி நம்மளோட யார்மெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்மதுமெல்லாம் வந்து நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த கோல்டு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த விதர் ஸ்கல் டென் ஸ்கல்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எண்டுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எண்டுக்கு எதுக்காக போகிறோம் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய போர்ட்டல் ரூமுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ நான் மார்க் பண்ணி கூட வச்சுருக்கேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு அடியில் போனோன்னா தான் நம்மளுடைய போர்ட்டல் ரூம் இருக்குது. ஸோ எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் 3 விதர்ஸ் அண்ட் என்ட்ரா ட்ராகன் கன்ஃபார்ம் நம்மளால் முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதான் என் போர்ட்டல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்பா லைட் பண்ணி வச்ச என் போர்ட்டல். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளார போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, 3, 2, 1. ஓகே, ஸோ உள்ளார வந்து ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ நல்ல ஸ்பானாக இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து எப்பவும் போல் இருக்கிற ஸ்பான் தான். என்னால் நல்ல ஸ்பான் ஏன் சொன்னோம் எனக்கே ஐடியா இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து டிஸ்பிளேட்டை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றா மறுபடியும் வந்து வச்சு போகலாம். கமான், ஸோ இப்போ வந்து மூணு விதரி வந்து ஸ்பான் பண்ணி விட்றலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து முதல் எண்டர் ட்ராகன் கதையை முடிச்சிருக்கணும் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை முடித்தாதான் வந்து பார்த்திங்கன்னா எண்டு போர்ட்டல் கேட்வே, அதாவது என் போர்ட்டல், அதாவது வீட்டுக்கு போகிற போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். நான் தெரியாமல் விதரை எய்ம் வச்சதுனால என்னால் எண்டர் ட்ராகனையும் அடிக்க முடியல. ஸோ அதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதரை வந்து என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு விதரை வந்து பார்த்திங்கன்னா எண்டர் மேனாக தான் போட்டோ அடிச்சிக்கிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த ரெண்டு விதரை வந்து என்னுடைய ஆர்மருக்கு வந்து வேறு லெவல் டேமேஜ் வந்துலாம் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ என்னுடைய ஹெல்மெட்டே வந்து உடஞ்சே போச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து போச்சு. ஓகே, ஸோ பற்றி கிறிஸ்டல்ஸ் ஏதாச்சும் உடைக்கலாம் நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து
டோட்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து போனால் போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ நம்மளோட ஹெல்மெட் வந்து போனால் உடஞ்சு போச்சு, நம்ம 2 ஹார்ட்ஸ்க்கு வந்து போனால் இருக்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் முடியாது, முடியவே முடியாது இந்த பேட்டில், நம்மளால் வின்னே பண்ண முடியாது. ஸோ கிட்ட செஸ்ட் பிளேட் உடைய போது அந்த நம்மளுடைய பூட்ஸ் அண்டு லெகின்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட முக்காவாசி டியூரபிலிட்டி வந்து போனால் போயிடுச்சு. இப்போ நம்ம எண்டர் ட்ராகனை பீட் பண்ணணுன்னா கூட ரொம்ப கஷ்டம்தான், நம்ம கன்ஃபார்ம் வந்து போனால் செத்துருவோம். ஸோ ஆனால் வந்து என்கிட்ட ஒரு காப்பி ஆஃப் த வேர்ல்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அதை மெயின் வேர்ல்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் ஆனால் இந்த வாட்டி நான் வந்து இப்போ வந்து விதர் ஸ்கல்டன்ஸ், அதாவது விதர் வந்து இப்போ ஸ்பான் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்கல்ஸ் என்கிட்டே இருக்கட்டும். ஸோ நம்ம தனியாக வந்து இப்போ அதெல்லாம் ஸ்பான் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு எண்டர் ட்ராகன் ஒத்தை கொத்தி வாடா, இவனை முடிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் கேம் முடியும். இவனை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நான் வந்து என் விதரை பார்த்துக்கலாம். பிகாஸ் அவன் செகண்ட் பாஸ், இவன் தான் ஃபஸ்ட்டு பாத். ஸோ நம்ம வந்து நான் வந்து கன்ஃபார்ம் இன்னும் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கணும். பட் ஆனால் நான் வந்து இப்போ தான் வந்து விதர் ஃபைட் வந்து இப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் என்ன இல்லை மெயின் ப்ராப்ளம்னா, என் ஆர்மரில் இருக்கிற தான்ஸ்னால தான் வந்து இப்போ டியூரபிலிட்டி பயங்கர வேகமாக போகுது. ஸோ கேட்டால் பேட்டில் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இப்போ வந்து கேட்டால் பாதி டியூரபிலிட்டி பக்கம் வந்து இப்போ போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து தான்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு வீக்னஸாக வந்து இப்போ இருக்குது. ஸோ தான்ஸ் மட்டும் இல்லைனா நான் வந்து இப்போ கன்ஃபார்ம் வந்து ஜெயிச்சிருப்பேன் அந்த பேட்டிலில். பட் ஆனால் தான்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதோட நான் ரெண்டு விதரை ஒரே டைம் எழுதிட்டேன் அதனால தான். ஸோ இப்போ வந்து எண்டர் ட்ராகன் மாதிரி முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து கிறிஸ்டலை உடைக்க தேவையில்ல, பிகாஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து வித்து வெட்டே. ஸோ நம்ம ஸ்வாட வச்சே நம்ம வந்து அசால்ட்டாக போட்டு தெரியலாம். ஓகே, முடிக்க போகிறோம் முடிக்க போகிறோம். அடையே டே டே, இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா, ஒரு அடி வாங்கி தான் செத்து போயிருப்பேடே இருறா. ஐயோ போ வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா முடிக்க முடியலையே டேய், வந்துடுறா. ஐயோ ரீஜன் ஆகுதே ஃப்ரெண்ட்ஸ், டேய் வந்துடுறா செல்ல குட்டியில். ஆ ஓகே, போடுங்க ஒரு அடியை போடுங்க. ஓகே முடிச்சிடறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து போனால் எண்டர் ட்ராகனை வீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய எண்டு போர்ட்டல் வந்து போனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு டவரையாச்சும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேண்ணா, அந்த ஒன்றே ஒன்று மட்டும் தெரியாமல் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. ஸோ பார்த்தி நம்மளுடைய ட்ராகன் எக் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ராகன் எக் வந்து போனால் எடுத்துக்கலாம். ஓகே இந்த சைடு போயிருக்கா. ஸோ இப்போ அந்த ட்ராகன் எக் வந்து போனால் அடியில் ஒரு எத்தனை பிளாக்கோ சொல்லுவாங்களே, ஆ 2 பிளாக்கை தோண்டி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு டார்ச்சை வைக்கணும். ஸோ அந்த டார்ச்சை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பிளாக்கை உடச்சோன்னா நம்மளுக்கு வந்து வேணால் நம்மளுடைய எண்டர் ட்ராகன் எக் வந்து போனால் கிடச்சிரும். ஸோ இந்த எண்டர் ட்ராகன் எக் வந்து போனால் ரொம்பவுமே ரேர்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு கிளிச்சுனால 1.18, அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் வந்து போனால் 2 ட்ராகன் எக் வந்து தான் கிடச்சிருச்சு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி தானே நம்மளால எண்டர் ட்ராகன் டிஃபீட் பண்ணால் ஒரே ஒரு ட்ராகன் எக் தானே கிடைக்கும். பட் ஆனால் ஆக்சுவலி வந்து போனால் வந்து எனக்கு இன்னொரு வாட்டி நான் டிஃபீட் பண்ணேன், 2 ட்ராகன் எக் கிடச்சிருக்கு. ஆனால் எப்படின்னு தான் தெரியல. பட் ஆனால் இப்போ என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட எண்டு கேட்வே வழியாக நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல என்சிட்டிக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இந்த சல்கர் மண்டையனுங்களுக்கானுங்களே, ஸோ உனக்கு பேசாமல் சல்கருன்னு வச்சிடலாம். டே சல்கர் மண்டைய சல்கரு, உன்னை அடிச்சு போட்டு நான் வந்ததுன்னா உள்ளார போயிடுவேன்டா. டேய் உன்னால் என்ன பண்ண முடியுமோ படிக்கலாம், லெவிடேஷன் தான்டா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்தா அது வந்து கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் கொண்டு வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நான் மேலே வந்து தானாக வந்துட்டேன், அது சிலுக்கு சல்கர் வந்து வந்து அடிச்சுட்டான். ஸோ ஓகே இப்போ வந்து, ஓ மை காட் ப்ரோ எம்எல்ஜி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ ப்ரோ எம்எல்ஜியெல்லாம் இருக்கட்டும். இப்போ இங்கேருந்து இந்த ஒரு சல்கர் இருக்கா இல்லை சல்கர், ஸோ உன் பேர் சல்கர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போனால் கீழே வந்து ஹேஷ்டாக்லாம் வேணாம், சல்கர்னு போட்டு விடுங்க. ஸோ ஹெச் வேணாம் சல்கர், ஓகே அந்த அதை மட்டும் போட்டு விடுங்க. ஓனும் சல்கர் செல் வந்து நான் வந்து கீழே விழுந்துருச்சு, பரவாயில்ல விடுங்க. ஸோ வந்து நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து போனால் இந்த பிளாக் உடச்சிட்டு மேலே போக வேண்டியதான். ஓகே, ஸோ உள்ளார தான் நம்மளோட எலைட்டராக இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம உள்ளார வந்து போனால் இப்போ போக போகிறோம். ஓகே, ஸோ வந்து போனால் மேலே வந்துடலாம். ஓகே, ஸோ இதான் அந்த ரூம் போல். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ராகன் ஹெட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். என்ன உடைய மாட்டேங்குது? ஆ ஓகே, இங்கே வச்சு உடைக்கணுமா? ஓகே, ஸோ நம்மளுடைய ட்ராகன் ஹெட்டை வந்து பண்ணால் எடுத்தாச்சு. இப்போ வந்து பண்ணால் இங்கேருந்து சேஃபாக வந்துட்டு கீழே வந்தால் நம்மளுடைய எலைட்டராக இருக்குது. ஓ மை காட், உனக்காக தான்டா வந்திருக்கேடே. ஏ போடாடே, ஓகே இப்போ வந்து பண்ணால் வந்து இதுக்குள்ளார ஷவல் இருக்கும், அது தெரிஞ்ச விஷயந்தா, கொஞ்சம் அயன் இருக்கும். இதுக்குள்ளார ஒரு 6 டைமண்ட் ஏ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கோல்டு, எத்தனை கோல்டு இருக்குது இந்த ஒன்றில் மட்டும்? 22 கோல்டா, அடேங்கப்பா வேற லெவல். ஸோ இப்போ 48 கோல்டு இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 7 அயன் இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கலாம். இந்த பிக்கேக்ஸு லெகின்ஸ் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பட் மெயின் ட்ரெஷர் எங்கள் எலைட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓமி கார்ட், ஆ என்ன வரமாட்டேங்குது. ஆ வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எலைட்ரா எடுத்துகிட்டு இந்த கேட்வே வழியை நம்மளால இந்த ஒரு என்டர்போலை வச்சு போக முடியணும்னு பார்க்கலாம். ஸோ பிளாக்ஸை வேறு போய் மெயின் பண்ணும், அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு இது இல்லை. ஸோ அதை பண்ணிட்டேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? 3, 2, 1 ஐ பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? எப்படி எப்படியெல்லாம் புரளைய கிளப்புறம் பாருங்கள். சரி விடுங்க, இதுதான் நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போயே. இப்போ வந்து நம்மளுடைய கொஞ்சம் எக்ஸ்பி இங்கெல்லாம் கிடக்குது. ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்து வந்து இந்த கேமை ஃபைனலி இன்னொரு வாட்டி நம்ம முடிக்க போகிறோம். ஸோ 3rd டைம் கேமை முடிக்கிறேன்.
ஓ மை காட், வாட் அ ஃபீல். 3 times கேம் எதோடு வந்ததுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பார்த்து வந்து மைன்கிராஃப்டோடைய இந்த சப்டைட்டில்ஸ் என்னமோ சொல்லுவாங்களே, கிரெடிட்ஸ் கிரெடிட்ஸ் வந்து பின்னா ஓடிட்டுருக்கு. பட் ஆனால் அதை விட்டால் ரொம்ப நேரத்துக்கு ஓடுமா, சொன்னால் வந்து பின்னா வந்து டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்பான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இதான் நம்மளுடைய ஸ்பானான ஏரியா. அதுக்கப்புறம் இத்தனை விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட நெதரைட் ஆர்மரில் வந்து நிற்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எதுவுமே இல்லை, இப்போ நெதரைட் ஆர்மர் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட இலேட்ராவை மாற்றிட்டு ஜாலியாக இந்த ஏரியா விட்டு வந்தோம்னா பறந்து போயிடலாம். பார்த்து கீழே கீது விழுந்து கை காலை உடச்சிக்க போகிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு போயிடலாமா? சரி, வேணை ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி ராக்கெட்டும் நம்மக்கிட்டே இருக்குது. ஒரே பறந்துரு சீசேவா சரி, சும்மா சொல்லுவோம். ஸோ பார்த்து போனால் விதர் வந்து போனால் ஸ்பான் பண்ணிவிட்டு நம்ம அடிக்க போகிறோம். பட் ஆனால் வில்லேஜுக்குள்ளே ஸ்பான் பண்ணிவிடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே ஸ்பான் பண்ணிவிட்டு நம்ம இவ்வளோ நாள் செஞ்ச ப்ராக்ரஸ் எல்லாம் வீணாக போயிடும் சொல்லி தான் நான் இங்கே ஸ்பான் பண்ணிவிட்றேன். ஸோ நான் டிஃபீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போது, பிகாஸ் ஓப்பன் வேர்ல்டில் இவனை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பிகாஸ் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் போட்டர்லாம் நினைக்கிறேன். டேடா ஓ மை காட், சூப்பர். நைட்டை வேறு ஆயிடுச்சா? சரி, நைட்டை வந்து பின்னா வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னா ஒரு கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பின்னா நம்ம வந்து பின்னா வந்து மறுபடியும் அந்த விதர் இருக்கிற ஏரியாக போகலாமா? சரி, இருங்க கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு நான் வந்து பின்னா போகலாம். பிகாஸ் மரநடி அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அடிங்கிறீங்க? ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுகுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பின்னா வந்து மறுபடியும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த விதர் வந்து பின்னா இப்போ ஹாஃப் அ ஹார்ட்டு, ஐ மீன் ஹாஃப் அ ஹெல்த்துக்கு வந்து பின்னா கொண்டு வந்தாச்சே. டேய் இறா டேய், கொஞ்சம் வந்து அடி வாங்கிட்டு போடா. அடி வாங்குறதுக்கெல்லாம் கூப்பிட்றேனே, நீங்களாம் நினைக்கலாம். சரி, விடுங்க சும்மா சொல்லுவோம். இப்போ வந்து பின்னா வந்து டேய் நில்றா நில்றா டேய், செல்ல குட்டியில் அடி வாங்கிட்டு போயிட்டு என்னடா டே ஓடிக்கிட்டே இருக்கிற, இருடா டே, நீ பெரிய டான்னா நான் அதை விட பெரிய டான்டா டே, இருடா. இன்னம்மா இருங்க இருங்க, இவனை மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டே இருக்க நிற்கிறான் பாருங்கள். டே இல்றா டே, இருங்க இருங்க, இவனுக்கு வந்து பின்னா இன்றைக்கி சாவி ஏங்கிலதா, அது கன்ஃபார்ம் தான். இருந்தாலும் வந்து பின்னா சும்மா சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி டே டே இருடா, இன்றைக்கி உன் சாவி ஏங்கிலதான்டா டே. ஐயோ, ரொம்ப லேக் அடிக்குதே, ரொம்ப பிளாக்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓ நோ, இவனை முடிச்சே ஆகணுமே, இப்போ சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப ஹெல்த் கம்மியாகிடுச்சு. ஓகே, ஒரு கோல்டன் ஆப்பிள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஓ நோ, ரொம்ப கம்மியாகிடுச்சு ஹெல்த்து. ஓகே, ஸோ எங்கடா இருக்கிற? ஓ நோ, ரொம்ப கம்மியாக இருக்கே. டேய் தள்ளுறா அண்டிச்சு இருடா, ஐயோ வாய் வேற உளருதே. டேய் ஐயோ, பயங்கரமாக லேக் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் தான் காமிக்கும், பட் ஆனால் எனக்கு இன்கேமில் பயங்கரமாக லேக் அடிக்குது. ஃபைனலி ஃபைனலி அப்பாடா, ஒரு வழியாக விதரையை டிஃபீட் பண்ணியாச்சு. இப்போ லேக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கட்டும். ஸோ ஓகே, பாம்பிளாஸ்டின் 3, 2, 1. ஓகே, கரெக்டாக வந்து பின்னா விடுச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெதர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, அதாவது அப்படின்னா எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், பட் ஆனால் பண்ண முடியாது, பிகாஸ் நான் சீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டோம். ஸோ சேலஞ்சில் தோற்றாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் வச்சுக்கணும். ஸோ நான் பண்ண போகிற பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப சேடாக இருக்க போகுது, பிகாஸ் நான் சொல்ல வரும்ல, நீங்களே பாருங்கள் நான் சொல்ல வரும்லதே. ஸோ பார்த்தோம்னா நம்மளுடைய வில்லேஜ் முதல்ல எங்கே இருக்குது? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி வச்சதுனால எனக்கு எதுவும் தெரியல. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீக்கனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைனலி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சில் தோற்று போயிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போனதுக்கான பனிஷ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த வேர்ல்டில் நான் ஏகப்பட்ட நாட்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பட் ஆனால் இந்த வேர்ல்டை முடிக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலஞ்சில் தோற்ற பனிஷ்மெண்ட்டுக்கு இந்த வேர்ல்டு நம்மக்கிட்ட வந்து போகிறது தான் கரெக்டு. ஸோ நான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன், எனக்கு புரியுது. ஸோ இது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் நம்ம அதை பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஸோ மேக்ஸ் ஹைட் லிமிட், ஐ மீன் பில் ஹில் பில் லிமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னா வந்து போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுவ போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டமும் நம்ம கையில் இல்லை. ஓகே, மேக்ஸிமம் பில்லுமே ஓகே வந்தாச்சு. குட் பை சீசன் 2.